அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் ஆசாக்குளம் பகுதியில் உள்ள நரிக்குறவர் இன மக்கள் வசிக்கும் பகுதியில் வெள்ளமானது சூழ்ந்திருக்கிறது. வீடுகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்ததால் நரிக்குறவர் இன மக்கள் தவிப்பதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். விழுப்புரம் ஆசாக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய நரிக்குறவர் இன மக்கள் வசிக்கும் பகுதியில் வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், தற்பொழுது நிலை அங்கு எவ்வாறு இருக்கிறது? அதிகாரிகள் தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம் கோதமி. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ளது ஆசாகுளம் பகுதி. இந்த ஆசாகுளம் பகுதியில் உள்ளது நரிக்குறவர் இன மக்கள் வசித்து வரும் பகுதி. இதில் சுமார் 300 மேற்பட்ட நரிக்குறவர் மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்த குடியிருப்பு அரசு குடியிருப்பு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த குடியிருப்பு உள்ளிட்ட அவர்கள் 300 மேற்பட்ட குடும்பங்கள் இந்த நரிக்குற ஆசாகுளம் பகுதியில் நரிக்குறவ மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து இரவு நேரங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மழை அளவானது பல கட்டமாக பதிவாகியுள்ளது. நேற்று மட்டும் 220 mm அளவானது அதிகப்படியான விழுப்புரத்தில் பதிவாகியுள்ளது. சராசரியாக 76.15 mm அளவானது விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பதிவாகியுள்ளது. இந்த கனமழை காரணமாக விழுப்புரம் நகரில் உள்ள முக்கியமான பகுதிகள் அனைத்தும் நீர்நிலைகள் நிரம்பி காணப்படுகிறது. விழுப்புரம் புதிய பெரு நிலையம், பழைய பெரு நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீர் ஏற்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. இதே போன்று ஆசாகுளம் நரிக்குறவர் பகுதிகளிலும் மழைநீரானது தேங்கி நிற்கிறது. வீடுகளுக்குள்ளே சுமார் 20 மேற்பட்ட வீடுகளில் உள்ளே மழைநீரானது உள்ளே போகிறது. நேற்று இரவு 1 பெய்த கனமழையானது விடிய விடிய பெய்துள்ளது. காலை 6 வரை பெய்த மழையின் காரணமாக வீடுகளுக்கு உள்ளே தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் அந்த நரிக்குறவர் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். வெளியில் வந்து சிலர் ஒரு சில இடங்கள் தண்ணி இல்லாத இடங்களில் தங்கியும் ஒரு சில நபர்கள் விழுப்புரம் அந்த பகுதிக்கு அருகாமையில் உள்ள பேருந்து நிலையத்திலும் தஞ்சம் அடைந்துள்ளது. தற்போதும் இன்று காலை என்றால் அவர்கள் ஷேராட்ட உதவியுடன் அவர்கள் அந்த பகுதியில் உள்ள பொருட்கள் ஆடு மாடு சிலிண்டர் உள்ளிட்டவர்களை ஷேராட்டாவில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு பேருந்து நிலையத்தில் உள்ள அந்த பிளாட்பாரத்தில் தங்கிக் கொள்ள தஞ்சமடைய உள்ளதாகவும் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். இந்த கனமழை காரணமாக இந்த ஆசாகுளம் நதிக்குற பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகுவதாகவும் இந்த நரிக்குற மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால்கள் ஒழுங்காக அமைக்கப்படவில்லை. இந்த வடிகால் வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டால் இது போன்ற மழைநீர் வரும் காலங்களில் இந்த மழைநீரானது வீடுகளுக்குள் உள்ளே புலாமல் இந்த வாய்க்கால் வழியாக வெளியேற்றிவிடும். வெளியேறி மருதூர் ஏரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்றுவிடும். இதனை துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டு இந்த மாவட்ட நிர்வாகமானது நடவடிக்கை மேற்கொண்டு மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த தகவலிலிருந்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு விழுப்புரம் நகராட்சி அதிகாரி மூலமாக டீசல் மோட்டார் மூலம் அந்த தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியினை தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் மழைநீரானது அதிகமாக காணப்படுவதால் வீடுகளில் தற்பொழுது வரை மழைநீர் தேங்கியுள்ளது. கௌதமி, தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.